கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலேயும் அருமையானவர்களே, நாம் விசேஷமாக இன்றைக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு அருமையானவர்களே ஆலோசனையாகவும், எடுக்க போகிறவர்களுக்கும் ஆலோசனையாகவும் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியாக விரும்புகிறேன். பவுல் சொன்னது போல, நான் எழுதினவையிலேயே உங்களுக்கு எழுவது எனக்கு வருத்தமல்ல என்று சொல்லுகிறது போல, நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படையான காரியங்களை தொடர்ந்து நாம் ஞாபகப்படுத்துகிறது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஆகவே ஒரு சில காரியங்கள், நாம் அடிப்படையான காரியங்கள் திரும்ப திரும்ப நாம் அதை ஞாபகப்படுத்துகிறது நமக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கும் இப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கப் போகிறவர்களுக்கும் இணைந்து இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை சார்ந்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில பெயர்களை நமக்கு வேத வசனம் குறிப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சில பெயர்களை குறிப்பிட்டு இப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை இன்றைக்கு காலை வேளையில் உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 11 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டில் சாப்டர் 11 வெர்ஸ் 26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதலாவதாக, ஞான ஸ்நானம் பெற்ற நம்மை வேதம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை ரெண்டு வகுப்பினராக நாம் பிரிக்க முடியும். ஒன்று கிறிஸ்துவினுடையவர்கள், இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள். இன்னொரு பகுதியினர் கிறிஸ்துவை இல்லாதவர்கள் என்று சொல்லி நாம் பிரிக்க முடியும். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த விதமான வாழ்க்கை தரத்தவர்களை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், எந்த நாட்டை நிறத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், வேதம் ரெண்டு வகையாக பிரிக்கிறது. ஒன்று கிறிஸ்துவினுடையவர்கள், இன்னொன்று கிறிஸ்துவை இல்லாதவர்கள். இதைத்தான் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வாசிக்கிறோம், இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இன்றைக்கு ஞானஸ்தானம் பெறுகிற வேளையில் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக நாம் மாறுகிறோம். இன்னொரு பக்கத்தில் சொல்லுவோமானால், நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது பிரகாரமாக நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை பின்பற்றுவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நடிகர்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மத கர்த்தாக்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு விசுவாசியும் நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோம் என்று சொன்னால், இனிமேல் என் வாழ்க்கையில் யாரை நான் பின்பற்றுவேன், கிறிஸ்துவையே பின்பற்றுவேன், கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவேன், கிறிஸ்துவினுடைய அடியானாக, கிறிஸ்துவினுடைய அடியாளாக, கிறிஸ்துவனுடைய வழியிலே நடக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் அருமையானுள்ளே ஞானஸ்நானத்தினுடைய ஆரம்பம். ஆகவே இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் உலகத்திலே நீங்கள் யாருடைய தொண்டனாக இருந்தீர்களோ எனக்கு தெரியாது, யாரை பின்பற்றுவர்களாக இருந்தீர்களோ எனக்கு தெரியாது.
ஆனா என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்றைக்கிலிருந்து நாம் யாருடைய தொண்டனாக மாற வேண்டும்? கிறிஸ்துவனுடைய தொண்டனாக. அந்த நாளிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று. யாரை பின்பற்றுவாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவையே, கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக மாறுகிறோம். இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பிரிவுகள் தான் உண்டு. ஒன்று கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், இன்னொன்று கிறிஸ்துவுக்கு சொந்தமில்லாதவர்கள். கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் எப்பொழுது மாறுகிறோம் என்று சொன்னால், ஞானஸ்நானம் பெறும் பொழுது. உரையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5:13 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நன்றாய் கவனிங்க. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம் பெற்றவர்களை பொறுத்த மாத்திரத்தில் இங்கே இயேசு சொல்லுகிறார், நாம் பூமிக்கு என்னவாயிருக்கிறோம்? உப்பாயிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சமையல் குறிப்பு சொல்லுவாங்க, எல்லா சமையலில் வந்து நீங்கள் இவ்வளவுலாம் போடுங்கன்னு சொல்லிட்டு கடைசி சொல்லுவாங்க, ருசிக்கு தேவையான அளவு உப்பு. அது மட்டும் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சொல்ல மாட்டாங்க. சரிதான், மற்றதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது இத்தனை கிராம் போடுங்க, இத்தனை கிராம் போடுங்கம்பாங்க. அது மட்டும் என்ன சொல்லுவாங்க, ருசிக்கு. ஆமாம். அப்போ அதுக்கு சாப்பாட்டுக்கு ருசி கொடுப்பதே இதுதான், உப்பு. உப்பில்லா பண்டம் உப்பையிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்துக்கு ருசியே ஆசீர்வாதத்தை கொடுக்கறத யார் தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்ற நீங்கள் தான். என்னங்க சத்தத்தையே காணோம். அல்லேலூயா. உங்கள் மூலமாகத்தான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாகத்தான் உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு என்னவாயிருக்கிறீர்கள்? உப்பாயிருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் எப்பொழுது ஞானஸ்நானம் பெறுகிறீர்களோ, ஞானஸ்நானம் பெறுகிற அந்த வேளையிலே உங்களை கர்த்தர் ருசி கொடுக்கிற, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிற, மற்றவருடைய வாழ்க்கையில ருசியான ஒரு தன்மையை உருவாக்குகிற ஒரு உப்பாக கர்த்தர் உங்களை என்ன செய்து விடுகிறார்? மாற்றி விடுகிறார். ஒருவேளை குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒருவர் மாத்திரம். எவ்வளவுங்க, நல்லா கவனிங்க. ஒரு 50 கிலோ பிரியாணி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரியாணி செய்யும்போது உருளைக்கிழங்கு நிறையா போடுவாங்க, அடுத்தாப்புல கேரட் போடுவாங்க, எல்லாம் போட்டுட்டு கடைசியில் உப்பு எத்தனை கிலோ போடுவாங்க சொல்லுங்கள்? எவ்வளோ தான் போடுவாங்க? எவ்வளவு? 50 கிலோவுக்கு ஒரு 5 கிலோ போடுவாங்களா சொல்லுங்க? இல்லை. அதே மாதிரி நீ உப்புன்னு அந்த இவ்வளோ இருந்தால் போதுங்க, எல்லாத்தையும் மாற்றிடலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நிச்சயமாகவே, நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா கசப்பான காரியங்களையும் மாற்றி சுவையாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த உப்பு கரையணும். என்ன செய்யணும்? கரையணும். அதுதான் நம்ம சுயம் என்ன செய்யணும்? மறையணும். அந்த சுயம் மறைஞ்சாதான் நமக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் இனஜன பந்துக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்திற்கு உங்களை கர்த்தர் உப்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தின் சகலவிதமான சுவையற்ற காரியங்களையும் மாற்றி உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சகல காரியங்களையும்
சுவையானதாக மாற்றுகிறதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது, நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு என்னவா வைத்திருக்கிறார், பாக வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக, ஞானஸ்தானம் பெற்ற நம்மை குறித்து மத்தேயு 5:14 வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு, இருள் நிறைந்த உலகத்திற்கு நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே வெளிச்சம் இல்லை, நாம் இயேசுவினுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம். யாருடைய வெளிச்சத்தை? இயேசுவினுடைய வெளிச்சத்தை நாம் பெற்று என்ன செய்கிறோம்? பிரதிபலிக்கிறோம். இந்த உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது. இந்த உலகம் அருமையானவர்கள், இருள் என்று சொன்னால் வேதனை, இருள் என்று சொன்னால் துன்பம், இருள் என்று சொன்னால் கண்ணீர், இருள் என்று சொன்னால் துக்கம். இதிலே இந்த உலகம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேதனை என்கிற இருளிலே வாழுகிற இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டியது ஞான ஸ்நானம் பெற்ற நம் ஒவ்வொருவருடைய கடமையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சமயத்தில் ஒரு சிறிய உதாரணத்தை ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். ஒரு சமயத்தில் ஒருவர் வழியிலே போகும் பொழுது ஒரு நாய் ஒன்று அடிபட்டு, காலில் அடிபட்டு கிடந்தது. அவர் அதை அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு காலில் என்ன செய்தார், கொஞ்சம் துணியெல்லாம் சுற்றி அது கட்டு கட்டினார். ஒரு 4 நாள் அதுக்கு சாப்பாடு போட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிச்சிச்சு, நடக்க ஆரம்பிச்சிச்சு. நடக்க ஆரம்பித்தோன்னா அது வெளியே போயிடுச்சு. போய் ஒரு 2 மாதம் கழித்து அதே நாய் வந்து அவர் வீட்டு வாசலில் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, கத்திக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. ஒன்று வெளியே எட்டி பார்த்தா பின்னால் ஒரு நாய் நொண்டிக்கிட்டு நிற்கிது. பின்னால் ஒரு நாய் என்ன செய்யுது, நொண்டிக்கிட்டு நிற்கிது. அப்போ தெரியுது இவர்கிட்ட போனால் என்ன கொடு, கட்டு கட்டுவார் சொல்லி. உடனே அந்த நாயை என்ன செஞ்சாரா, கட்டு கட்டி அதுவும் நல்லாயி திரும்பி 2 மாதம் என்ன ஆச்சு, 1 வாரம் கழிச்சு போயிடுச்சு. ஒருத்தர் சொன்னார், இதுதான் சுவிசேஷம், இதுதான் சுவிசேஷம். ஒரு காலத்தில் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கஷ்டத்துக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு கர்த்தர் உதவி செஞ்சாருங்க. நான் என்ன செய்யணும் தெரியுமா, இன்னொரு கஷ்டப்படுறவங்களை இயேசுநாதர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். அதுதான் நாம் செய்யக்கூடிய சுவிசேஷமாக இருக்கிறதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகம் இருளுக்குள்ளே கிடக்குது. எங்கள் வாழ்க்கையில் உண்மையான விடுதலை தரக்கூடிய தெய்வம் யார்? என் வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய தெய்வம் யார்? என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை யார் மாற்றுவாங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை நான் எங்கே போய் எந்த தெய்வத்தினத்தில் சொல்லுவேன்னு சொல்லி இந்த உலகம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை இயேசுவினிடத்தில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஞான ஸ்நானம் பெற்ற உங்கள் மேலும் என் மேலும் விழுந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. உங்களையும் என்னையும் சுற்றிலும் எத்தனையோ பேர், எங்களுக்கு எந்த தெய்வமாவது விடுதலை கொடுக்க முடியாதா, எந்த தெய்வமாவது ஒரு நல்ல வழி காட்டாதா, எந்த தெய்வமாவது எங்களை வாழ்க்கையில் கண்ணீரை துடைக்காதா என்று இன்றைக்கு எத்தனையோ பேர் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அருமையானுள்ளே, அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையாக நம்முடைய சர்ச்சில் அருமையான உதவி போதகராக இருக்கக்கூடிய பாஸ்டர் ஸ்டீஃபன் அவருடைய தகப்பனார் முந்தைய இங்கே ஆலயத்தில் இருக்கும்போது அவருடைய நண்பர் ஒருவர், அவருடைய பேர் எல்லப்பன், இன்றைக்கு இருக்கிறாரு. அவர் வந்து மிகுந்த கடன் தொல்லையினாலே குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வரும் பொழுது அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சொன்னார், வாப்பா எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து ஜோமன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். எல்லாரும் ஜோமன்ன, பயங்கரமான கடன் தொல்லை, மறிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி முடிவுக்கு வந்த ஒரு சகோதரன் கொண்டு வந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி கர்த்தரவருக்கு விடுதலை கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரவரை ஆசீர்வதித்தார். ஒரு நாள் வந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், வீடு கட்ட போகிறேன், நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. வரலே சொல்லுங்க பார்க்கலாம். எர்ணாவூருக்கு பக்கத்தில் இன்றைக்கும் அவர் இருக்கிறார், இன்றைக்கும் அவர் இருக்கிறாரு. எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தங்களோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டியது யாருடைய வேலை தெரியுமா? ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருடைய வேலை. அல்லேலூயா.
அந்த பக்கத்தில் இருக்கிற அருகிலிருக்க ஒரு சர்ச்சுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறார். அனுப்பிச்சு விட்டேன். சமீப நாட்களில் வந்தார் ஒரு பத்திரிகையோட, ஐயா என் பையனுக்கு கல்யாணம், நீங்கள் தான் கட்டாயம் வந்து என்ன செய்யணும் நடத்தி வைக்கணும். ஏன்னா அவனுக்கு பேர் வச்சது நான் தான். அப்புறம் போய் நடத்தி கொடுத்துட்டு வந்தேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு என்னவா வைத்திருக்கிறார்? வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அந்த வெளிச்சத்தை மரக்காலால் மூண்டி வைக்காதே. இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதற்கு வெட்கம், ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதற்கு பயம், இன்றைக்கு ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதற்கு பயம். அருமையானுள்ளேன், நல்லா கவனிங்க. ஒரு சில சமயத்தில் மத்தியானம் 3 மணிக்கு யாராவது ஒருத்தர் வந்து கதவை தட்டுவாங்க. அவன் கையில் 4 பிளாஸ்டிக் டப்பா வச்சுருப்பான். அந்த டப்பாவை எப்படியாயில் அந்த 5 டப்பாவில் 3 டப்பா அவங்க தலையில் என்ன செஞ்சு போயிருப்பாங்க, கட்டிட்டு போயிருப்பாங்க. ஏரியல்ங்கிறதுக்கு பதிலாக அந்த ஏயை மாற்றிட்டு காரியல்னு ஒரு பவுடர் கொண்டு வருவாங்க, துணி துவைக்கிற பொடி. அதை எப்படியாவது ஒரு அரைக்குள்ள பாக்கெட் என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, கட்டிட்டு போயிடலான இல்லையா. அவன் விற்றுட்டு போன பிறகுதான் நமக்கே வருத்தமாக இருக்கு, ஏண்டா வாங்கணும்னு. கட்டு போயிடானா, இதுதான்க்கா நல்லது, இதுதான் அண்ணன் நல்லதுன்னு. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு ப்ராடக்ட் இதுதாங்க. இதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம் தெரியுமா? ரொம்ப மோசமாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம். உலகத்தில் பெஸ்ட்டு எது? இதை காட்டில் பெஸ்ட்டான பொருள் இருக்குதா? வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் சிறப்பான ஒரு காரியத்தை கத்துறதுல வச்சுக்கிறாரு. ஆனா இதை மார்க்கெட்டிங் பண்ற ஆளுங்கள்லாம் எப்படி எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்லணும் இல்ல, என் ஆண்டவரை குறித்து இந்த பூமியில எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு வெளிச்சமாக நான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த நீ இந்த தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இதே நாளில் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு படி முன்னேற்றத்தை கொடுக்கலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, எத்தனை 1000 ரூபாய்க்குனாலும் சூருட்டி பாண்ட் பேப்பர்ல எழுதி தரேன்னு சொல்லுவேன். ஏன் கேட்டா, இயேசுநாதருக்காக சூருட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒரு நாள் கவலைப்பட வேண்டியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாருமே வந்து அடுத்த வருஷம் ஐயா நான் கெட்டு போயிட்டேன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாதுங்க. இந்த ப்ராடக்டை எங்கெங்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஒரு நாளும் இந்த ப்ராடக்டை குறித்து நான் வைக்கப்பட்டது கிடையவே கிடையாது. சொல்றீங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? ஞான ஸ்நானம் பெற்றலாம். இந்த பூமி இருளிலே இருக்கிறது, இந்த பூமி கஷ்டத்தில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது, கண்ணீரில் இருக்கிறது, புலம்பலில் இருக்கிறார்கள், அருமையான வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நற்செய்தியாகிய வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை மரக்காலால் மூடி பயத்தினாலே வெட்கத்தினாலே அருமையால் மற்றவர்கள் என்னை குறித்து நினைப்பார் என்று சொல்லி மூடி மறைத்திருப்பாயனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற ஒரு வேலையை நான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெஸ்ட் ப்ராடக்டா வொர்ஸ்ட் ப்ராடக்டா இன்னுமே உங்களுக்கே தெரியலையே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது டூப்ளிகேட்டே கிடையாதுங்க, இது இருக்கிறது ஒரிஜினல்ல, 100% ஒரிஜினல் இதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 3:2 வாசிக்கலாம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அடுத்தபடியாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நிருபங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வேத புஸ்தகத்திலே பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் இருக்கிறது, கலாத்தியருக்கு நிருபம் இருக்கிறது, எபேசியருக்கு நிருபம் இருக்கிறது. இந்த நிருபங்கள் எல்லாம் காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிருபங்கள் எல்லாம் எங்கே எழுதப்பட வேண்டும்? இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். எங்கே எழுதப்படணுங்க? இருதயத்தில். அந்த இருதயத்தில் எழுதப்படும் பொழுது நாம் மற்றவர்களை பார்க்கிற வேளையில் நாமே நடமாடும் நிருபங்களாக என்ன செய்கிறோம்?
மாறிவிடுகிறோம். ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆலோசனை நம்முடைய இருதயத்தில் இருந்து வர வேண்டும். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வேத வசனங்களாக இருதயத்தில் இருந்து வர வேண்டும். அப்ப வேத வசனங்களை அநேக தலையணை கீழே வச்சிருவாங்க. எங்க வச்சிருவாங்க? தலையணைக்கு கீழே வச்சிருவாங்க. ஒருத்தர் ஒரு கதை சொன்னாரு, அது இங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப சொல்லணும். ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு ஒரு பாச சாப்பிட போனாராம். ஃபேமிலியாக சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் எல்லாமே வெள்ளியில் தான் வச்சுருப்பாங்களா, என்னது வெள்ளியில் ஒரு ஸ்பூன் ஒரு ஃபோர்க் எல்லோரும் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஸ்டர் பாஸ்டர் அம்மா போனாங்க. சாப்பிட்டு வரும்போது ஒரு ஸ்பூனை காணும், ஒரு ஸ்பூனை காணும். இந்த அம்மா தேடி 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 பார்க்குறாங்க, காணும். இவங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா பாஸ்டர் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார், ஆனால் ஸ்பூனைங்க ஸ்பூனாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு அடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாள் பாஸ்டரை கூப்பிட்டாங்க. பாஸ்டரும் பாஸ்டரமாக போனாங்க. அதே மாதிரி வெளியிலே ஸ்பூனும் ஃபோர்க்கும் வச்சாங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கேட்டாங்க, மனசை திறந்து உள்ளதை உடச்சி கேட்டாங்க. அப்போ சொன்னாராம், அம்மா ஸ்பூன் கீழே விழுந்துச்சு, இந்த பக்கத்து ஒரு பைபிள் இருந்துச்சு, அந்த பைபிளுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அப்படின்னாராம். திறந்தெடுத்தா அந்த பைபிளுக்குள்ளே இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த அம்மா 3 மாதமாக என்ன திறக்கலை. ஆமாம், இப்படி திறக்கப்படாத அநேக வேதாகமங்கள். ஆனால் நம்ம என்னவா மாறணுமா? என்னவா மாறணும்? தினந்தோறும் ஞானஸ்நானம் எடுத்தவங்க வேத வசனத்தை எங்கே எழுதணும்? ஆமாம், இது எழுத எழுத எழுதத்தான் நீங்கள் நிருபமாக மாறுவீங்க. அந்த நிருபம் 30, 60, 100 உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளும் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் எந்த புஸ்தகத்துக்குமே வாசிக்கிறவன் பாக்கியவான் யாரும் சொல்ல முடியாது. வாசிச்சா கேட்கிறவன் பாக்கியவான் எதுவும் சொன்னதே கிடையாது. இந்த ஒரு புஸ்தகத்துக்கு மட்டும்தாங்க இந்த உலகத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து 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 நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கும் பொழுது இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னால நீ செஞ்சதெல்லாம் வாய்க்காம இருக்கலாம், உன் குடும்பத்தில் தொட்டது தொலங்காம இருக்கலாம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பின்னால நீ ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வாசிக்கிற வசனம் உன் இருதயத்தில் நிருபமாய் மாறும் பொழுது உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீ ஆசீர்வதிக்கிறவர் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமா இருப்பாங்க. வரலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை நிருபங்களாக வைத்திருக்க. அத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பிகின்னர் பிள்ளைங்க மாதிரி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். இந்த ஒரு வசனம் தெரியாது தவிர எனக்கு எந்த வசனமும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. 4 இருதயத்தில் என்னத்தை எழுதணும் சொல்லுங்க? விசுவாசம் எதை எழுதணும்? வேத வசனத்தை எழுதணும். உள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் அருமையானுள்ளே 2 தீமோத்தேயின் புத்தகம் 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அடுத்து ஞானஸ்தானம் பெற்ற நம்மை குறித்து பவுல் சொல், நாம் யாரா? போர் சேவகர்கள். அருமையானவர்களை, இன்றைக்கு நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பிசாசு நாம் அவருடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே வந்துவிட்டோம் என்று சொல்லி நமக்கு விரோதமாக போர்க்கணைகளை தொடுக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் நல்ல போர் சேவகர்களாயிருந்து அவனோடு கூட யுத்தம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்ல இல்லையா? ஒரு பணக்காரர் இருந்தார், ஒரு பெயர் கிறிஸ்தவர். அவரோடு கூட ஒரு வேலைக்காரன் தான், ஒரு உண்மையான விசுவாசி. அவன் எப்பவுமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பானா?
உடே நடா சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றா. இல்லைங்க ஐயா, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பிசாசு நம்மகிட்ட வரமாட்டேன். ஆமாம், நீ பெரிய ஆள், நானே எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், என்கிட்ட எல்லாம் வராமல் உங்ககிட்ட வந்து என்னடா பண்ண போகிறான். சரி ஐயா, ஏன்னா அதை மீறி எழுதி போய் சீட்டை கழிச்சிடுவார், அதனால் சரி ஐயான்னு விட்டுட்டான். இவர் கொக்கு வேட்டைக்கு போகிறது வழக்கமாக, ஒரு நாள் வேட்டைக்கு போனார், நிறைய கொக்குகள்லாம் இருந்துச்சு, சுட்டார். சுட்ட உடனே ஒரு சிலது என்ன ஆகி போச்சு, செத்துருச்சு. ஒரு சிலது அடிபட்டு என்ன செய்ய ஆரம்பிக்குது, கொக்கு வேட்டைங்களுக்கு போனவங்க தெரிஞ்சது வந்து வெத்தி வேட்டை டப்புன்னு சத்தம் கேட்டாலே பயந்து இணைஞ்சிரும், விழுந்துடும். ஆனால் கொஞ்ச நேரங்கள் சுதாரித்து இணைஞ்சிரும், ஓடிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அறகுறையாக இருக்கிறது போய் அதை இடறானார். இல்லையா, முதல்ல இதை எடுத்துறேன், இதை விடுறா, அறகுறையாக ஓடுது, அதை போய் பிடினாராம். பிடிச்சிக்கெல்லாம் கொண்டு வந்து கட்டி கொண்டாந்து கொண்டு வந்துட்டான். வந்து கேட்டானா, ஏயா ஏன் அந்த அறகுறையாக ஓடுறதை மட்டும் முதல்ல எடுக்க சொன்னீங்க அப்படின்னு. டேய், அதை கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்குதுடா, பறந்துருண்டா, இது செத்துருச்சு, இதை எப்போ வேணாலும் எடுக்கலான்னு. அப்போ தான் சொன்னாரான், என்கிட்ட கேட்டிங்களே என்னை ஏன் பிசாசு பிடிக்க வரான் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ளே என்ன வந்துருச்சு, நான் எஸ்கேப் ஆக பார்க்குறேன், அதனால தான் என்கிட்ட உங்களை பற்றி கவலையே இல்லை நானா, உங்களை பற்றி. ஆமாம், நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உபத்திரவமே இல்லை, ஏன்னு சொல்லுங்கள், அவங்கள பற்றி யாரும் கவலை இல்லை, வரலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு பிசாசு உங்களுக்கு ஏதோ உபத்திரவம் கொடுக்குறான்னா என்ன அர்த்தம், நீங்கள் பறந்து போக போகிறீங்கன்னு உங்களை என்ன பண்ணிட்டுருக்குறான், ஆ உங்களை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறான், கவலைப்படாதீங்க, கட்டாய எஸ்கேப் ஆயிடுவீங்க. கரங்களை திட்டு கத்துற மையப்படுத்துவோம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நமக்கு முன்னாலே கிறிஸ்து சேனையின் அதிபதியாய் தளபதியாய் தலகர்த்தராய் நமக்கு முன்னாலே போகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் ஒரு போர்ச்சேவர்களாக இருக்கிறோம். சத்துரு நமக்கு உரோதமாய் எத்தனை அக்னி ஆஸ்திரங்களை கொண்டு வந்தாலும், அருமையானவர்களே எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், முழங்காலில் நின்று ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு போர்ச்சேவன் முன் வைத்த காலை நான் பின்னால் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நிறைய பேர் ரெண்டு கையும் தூக்கிட்டு போய் சரண்டர் ஆகிட்டாங்க அவங்ககிட்ட, எத்தனையோ பேர் என்ன ஆகிட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம மாத்திரம் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் போராடி ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவரா, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. எனக்கு பிடிச்சமான வரி, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு, அழகை பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளையே, உனக்கு போராட்டங்களை கொண்டு வருவான், பண பிரச்சனை வரும், வியாதி வரும், போராட்டங்கள் வரும், மன கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் நம்ம முழங்காலில் நின்று சாத்தானை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நம்மை போர் சேவகனாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமயம் இந்த மில்ட்ரியில் இருக்கிறவங்களாம் இப்படி பட்டப்பட்டையாக குத்திருப்பாங்கள்ல, அதை ஒருத்தட்ட கேட்டேன், என்னங்க ஐயா இஷ்டத்துக்கு நம்மளே பட்டப்பட்டையாக வாங்கி அழகாக குத்திக்கலாமான்னு. உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. எத்தனை வார் அட்டன் பண்ணாங்களோ அத்தனை பட்டையம். சமீபத்தில் நம்ம இந்தியாவில் நடந்த போர் வந்து கார்கில் தான். கார்கிலுக்கு பின்னால் இன்னும் ஒருத்தருக்கும் பட்டம் கிடைக்காது, ஏன்னா வாரனை அவங்க என்ன செய்யலை, அட்டன் பண்ணல. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பட்டையுமே வாங்கினா மிலிட்ரிக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டு வந்துருக்கிறான்னு அர்த்தம். மிலிட்ரிக்கு போய் என்ன சாப்பிட்டு வந்துருக்கிறாரு, சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு, வேற ஒன்றையும் இவர் சுடலை, சுட்டதெல்லாம் என்னதான், சப்பாத்தி தான். அப்போ நீங்கள் எத்தனை வார் அட்டன் பண்ணீங்களோ அத்தனை பட்டை கிடைக்கும். வரையில் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் வாரே அட்டன் பண்ண என்ன கிடையாது, சப்பாத்தி சுட்டு சாப்பிட. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை, பிசாசினுடைய போராட்டங்கள்,
நான் சொல்றேன், நீதியுள்ள நியாயாதிபதி ஆய கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெகுமதியை கொடுக்க போறாரு. முழங்கால் நின்று ஜெபிங்க, முழங்கால் நின்று போராடுங்க, வெற்றி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் என்னவாயிருக்கிறோம்? போர் வீரராயிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. போர் வீரர் நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம். அதுவும் இயேசுநாதர் யார் அதிகமாக நேசிக்கிறாரோ, இயேசுநாதரை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்கள பிசாசுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? யார் இயேசுநாதருக்கு செல்ல பிள்ளையோ அவங்கள அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு யோபு கிட்ட ஏன் வந்தான் தெரியுமா? யோபு யாரு? ஆண்டவருடைய செல்ல பிள்ளை. கொஞ்சிறாரு, உத்தமனே சன்மார்க்கனே எனக்கு பயப்படுறவனே அவன் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி அவன் என்ன செய்யறாரு? கொஞ்சிறாரு. இவன் பார்த்தான், இவனைத்தான் முதல்ல கை வைக்கணும், இவனைத்தான். அப்ப உங்களை வந்து பிசாசு தொல்லை கொடுக்குறதா தெரியுமா? நீ யாரு என்னவா இருக்கிறீங்க? அவருக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறீங்க. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க இயேசுநாதருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவனுக்கு உங்களை என்ன செய்யாது. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அல்லேலூயா. ஆனா செல்ல பிள்ளைய தொடர்றது இயேசுநாதர் விடுவாரா? விடவே. கூட்டுப்பாத்தரே, நீ பண்ற, நீ என்னெல்லாம் பண்ற, நான் கூட இருக்கிறேன். உரையிலே சொல்லுங்க பார்க்கலாம், உரையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிறிஸ்துவுக்குள் யாருங்க? போர் சேவகர்கள். அல்லேலூயா. முன் வைத்த காலை ஒரு நாள் நாம் பின் வைக்க கூடாது. நாம் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவருடைய படை தோற்று போனதாய் சரித்திரம் கிடையவே கிடையாது. யோபு தோற்று போனானா? சாத்ராக் மேசாக் தோற்று போனாங்களா? தானியேல் தோற்று போனானா? என்னங்க பேச மாட்டேன்றீங்க? தோற்று போனானா? யோசேப்பு தோற்று போன, யோசேப்பு கொல்ல முடிஞ்சா? முடியவே முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நாம் போர் வீரர்களாயிருக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம் 1 பேதுரு, இதோட சேர்ந்த வசனம்தான், 1:14-15. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அடுத்து, நாம் என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்றைக்கு பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல், அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இவர்களோ, அவர்களும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்ம உலக பிரகாரமாக இருக்கும்போது நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, எல்லாருக்குமே ஒரு தகப்பன் உண்டு. ஆனால் என்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அவர் நம்முடைய பரமபிதா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை 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 தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க உலக பிரகாரமான தகப்பன் படிக்காதவரா இருக்கலாம், உங்க உலக பிரகாரமான தகப்பன் வசதி இல்லாதவரா இருக்கலாம், ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பன் ஒருவேளை குடிகாரரா இருக்கலாம், கூலி வேலை செய்யறவரா இருக்கலாம். ஆனா என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு தகப்பன் உண்டாயிருக்கிறார். அவர் சர்வத்தையும் படைத்த, அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அன்றைக்கே அவர் நமக்கு தகப்பனாக மாறுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல, ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழியர் செய்துவிட்டு திடீர்னு எனக்கு ஒரு டெலகிராம் வந்தது தலைமையகத்திலிருந்து, உடனடியாக நீங்கள் சென்னைக்கு மாறுதல் செய்யப்படுகிறீர்கள். சென்னையிலிருந்து எனக்கு டெலகிராம் வந்தது.
நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டேன். அப்போ தலைமை போதகர் வந்து ஃபாரின் போயிட்டுருக்கிறார். நான் சொன்னேன் போய் ஒரு 6 மாதம் அங்கே ஊழியம் செய்கிறேன், செஞ்சுட்டு அப்புறம் நான் திரும்ப நான் வந்துடுவேன்னு சொல்லி சபையாட்டெல்லாம் சொன்னேன். அவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. நான் அவங்களாம் தைரியம் சொல்லிட்டு 6 மாதம் நான் திரும்ப வந்துடுவேன்ட்டு வந்தேன். வந்த உடனே பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் ஏற்றி விட்டாங்க. அப்போ காந்தி சிலைன்னு ஒரு இடம் இருக்கும், பின்னால் புதர் சவுந்தரபாண்டியம் புதர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் அங்கே எனக்கு அங்கே விசுவாசியாக இருந்தவர் தான். அப்போ அவரோடு கூட இன்னொரு உண்டு, இவங்களாம் என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் மட்டும் அந்த காந்தி சிலைங்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து கூட வராரு. அந்த ஊரில் 2 பஸ் ஸ்டாண்டில் ஏறலாம், காந்தி சிலைக்கிட்டையும் ஏறலாம். என் கூட வந்தவர் அந்த காந்தி சிலைக்கிட்ட இறங்கிட்டார். என் கையில் ஒரு சூட் கேஸ் இருக்குது, சென்னைக்கு ஒரே ஒரு தடவை தான் இதுக்கு முன்னால் வந்திருக்கிறேன். எங்கே போவேன், எங்கே தங்குவேன், யாரை பார்ப்பேன், எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நல்லா இங்கே அவர் கடைசி அந்த லாங் சீட்டில் உட்காந்துருக்கிறேன். இதுவரைக்கும் எல்லாரும் தைரியம் சொன்ன அவர் கீழே இறங்கின உடனே, அவர் பேர் அற்புதராஜ், இன்றைக்கும் போரூரில் கத்துற ஒரு நல்ல வசதியாக வச்சிருக்கிறார். அவர் இறங்கிட்டார். போகும்போது எனக்கு எப்படியே கண் கலங்க ஆரம்பித்தது. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் தெரியலையா. அப்போ ஆண்டவர் சொன்னார், அற்புதராஜ் இறங்கிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க, ஆனால் நான் இன்னும் கூட இருக்கிறேன். வரலே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் இருதயத்தில் பேசினார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. ஒரு நாளும் என்னை விட்டு விலகினதும் இல்லை. ஏன்னா உலக பிரகாரமான தகப்பனும் தாய் அங்கே இருந்தாங்க, ஆனால் என் பரம தகப்பன் இந்த நாள் வரைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். என்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கு ஒரு காரியத்தை அறிஞ்சிக்கங்க, உங்களுக்காக ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் மரித்து விடுவார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் எப்படிப்பட்ட இழப்பினாலும் மாறிடுவாங்க, ஆனால் அந்த பரம தகப்பன் மாத்திரம் ஒரு நாளும் மாறவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. அநேக சமயத்தில் ஊழியத்தின் காலில் பிரச்சனை வரும் பொழுது ஒரே ஒரு காரியம் செய்வேன், வேதத்தை எடுத்து முன்னால் வச்சு சொல்லுவேன், தகப்பனே நீர்தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து ஊழியத்துக்கு வைத்து நீர் எனக்கு எந்த காரியத்திலாக நீர்தான் எனக்கு உத்தரவாதி என்று சொல்லும் பொழுது இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறதற்கு உண்மையுள்ளவராக எத்தனை பேர். இந்த தேவன் என்றென்றும் உள்ள நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. ஞான ஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தலை மண்ணிலே சாய்ந்தாலும் நம்மை அவருடைய பாதத்திலே மடியிலே கொண்டு போய் உட்கார வைத்து எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பரம தகப்பன் இருக்கிற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடையவர்களாக, கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் பெற்ற நாம் உப்பாக இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் பெற்ற நாம் போர் வீரர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எல்லாரும் கண்களையும் மூடுவோமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருக்கு உகந்த ஒரு ஞான ஸ்நானம் பெற்ற வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆலேலூயா. இயேசையா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் ஞான ஸ்நானம் பெற்ற நம் ஒவ்வொருடைய சிலாக்கியங்களையும் இன்றைக்கு நாம் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களை குறித்து சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளின் பிரகாரம் எங்களுக்கு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, நல்ல ஞான ஸ்நானம் பெற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததாய் ஸ்தோத்திரையா. எங்களை நீர் எங்கள் குடும்பத்துக்கு உப்பாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இருள் நிறைந்த உலகத்தில் எங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.
நாங்கள் நடமாடும் நிருபங்களாய் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலாக நாங்கள் சத்துருவோடு கூட போராடுகிற ஒரு போர் வீரராய் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. 10 மாதங்களும் சத்துரு எவ்வளவு போராட்டங்களை கொண்டு வந்த போதிலும் அவைகளை நாங்கள் ஜெயிக்க உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்னும் ஜெயம் எடுக்க நீர் உதவி செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆணி வாய்ந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீரே நல்ல தகப்பனாயிருந்த ஆண்டவரே நன்மைகளை செய்து ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்யக்கிரமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக.